ஷா ஸ்வீட்னஸ் அண்ட் லவ் திஸ் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஜேஎஸ் கே சதீஷ் தயாரித்து இயக்கும் பாலாஜி முருகதாசின் ஃபயர் விரைவில் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இருந்தது பாக்குறதுக்கு கேள்வி கேட்டாரு எங்க கட் பண்ணுமோ கட் பண்ணாரு எங்க என்கரேஜ் பண்ணுமோ பண்ணாரு அஸ் எ ரிவ்யூவர் எனக்கு அவர் மேல டிசப்பாயின்ட்மென்ட் இருந்தது உலகத்துக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் அது வந்து பொய்யே திருப்ப திருப்ப சொன்னா அது உண்மையாயிடும்னு சொல்லுவாங்கள்ல கரெக்டாக அதே மாதிரி தான் அவர் ரெஸ்ட் பண்ணுறேன் நீங்க கை நீட்டி பேசுங்க நான் வேறு எதாவது நீட்டி பேசுவேன்னு நான் மீன் பண்ணது லெக்கர் தான் ரொம்ப நேரமா அவன் ஆம்பளையா தான் நீட்டு பார்ப்போம் நீட்டு பார்ப்போம் நான் செருப்பை இத்தனைக்கு கட்டி வச்சுட்டு இருந்தாங்க அப்படி நான் வந்து ஒரு பயங்கர வயரலான ஒரு என்ன இருந்தாலும் கொஞ்சம் யங் ப்ளெட் நீட்டி காமிச்சிட்டேன் அப்படி ஒரு விஷயம் பண்ணாமலே அவர் வந்து தரம் தாழ்ந்தது இல்லைன்னு சொல்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பேலண்ட் லைஃப் இதை பார்க்குற யாரா இருந்தாலுமே வந்து ஒரு ரிவ்யூவர் பார்த்தாலும் சரி ஒரு யூடியூப் சேனல்ஸ் பார்த்தாலும் சரி துட் பி அ மினிமம் டெக்கரம் ஏன்னா தேர் ஆஃப்டர் ஆல் தி ஆர் ஹியூமன் பீங்ஸ் எவ்ரிபடி டஸ் மிஸ்டேக் அவங்க சத்யா இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் என் படத்தில் நடிக்கிறாரு தர்ஷா குப்தா முன்னாடியும் சஞ்சனா முன்னாடியும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அவர் ப்ரொடியூசர் இப்போ அந்த மூணு பேர் அவருக்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க சீக்கிரமா அந்த டேட்டோ ஏன் அங்கே போட்டிருக்க ஏன் உனக்கு இடுப்பு தெரியுதுன்னு கேட்கறது வந்து இவங்களோட பர்சனல் கொஸ்டின் மாதிரி இருக்கலாம் ஆனா கேக்குறவங்களுக்கும் தெரியும் அதை கேமரா பாக்குதுன்ட்டு அதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் அதை கேமரா பாக்குது சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு அதை கேட்கணும் அவுட் ஆஃப் கன்சர்ன்ல கேக்கும் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஜய் சேதுபதி உடைய ஹோஸ்டிங் வந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை கொண்டு போன விதம் எல்லாமே ரொம்ப கேண்டடா எப்படி சொல்றது ஒரு ஒரு இன்ஃபார்மலா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு

பேசிட்டு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டாங்க நான் அவங்க லான்சர் கார்ல பாத்து இப்ப பென்ஸ்ல பாக்குறேன்ட்டு அவரு ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு கடைசியில போகும்போது நான் சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு நினைக்காத வந்து கோமும்டுவேன் அத நாக எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டெஸ்டன் வந்து தட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு சோ எங்க தட்டி கேட்கணும் அவளுக்கு தெரியும் நினைக்கிறேன் பட் டோட்டலி இட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் நான் ரெண்டு சீசன் உள்ள போயிருக்கேன் போகும்போது என்ன வந்து இவ்வளவு துடி கமல் சார் வந்து கேள்வி கேட்கல பாலா என்ன பண்ண போறீங்க நான் ஒரு விளக்கும் கொடுப்பேன் சொல்லிட்டியா

கேள்விக்கு அந்த சரியான பதில் அந்த மழுப்பாம பேசுற விஷயங்கள் அவருக்கு பிடிக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது இன்னைக்கு அந்த ஒரு போஸ்டிங் பார்க்கும்பொழுது இல்லையா கரெக்ட் தான் இப்போ கமல் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா கமல் சார் வந்து நம்ம பேசுறது பண்றது எல்லாத்தையுமே கவனிப்பாரு அதுல இருந்து எங்க கேட்கணுமோ எந்த பாயிண்டை கேட்கணுமோ ஒரே ஒரு பாயிண்ட் நறுக்கு நீ வீக்கெண்ட்ல கேட்பாரு விஜய் சேதுபதி சார் வந்து இ வாஸ் நோ மோர் அபவுட் த கேரக்டர் கண்டஸ்டன்ட் அது எதுக்குன்னா ஆடியன்ஸ்க்குமே அது வந்து இன்னும் வெல வரியா தெரியும் நாட்கள் போக போக தெரியாம இப்பவே இவர் வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்டிங்லயே கேட்டுட்டாரு அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாருன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் விஜய் சதுபதி சார் இட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ஆல்சோ சரி ஓகே ஓரளவுக்கு இப்ப வந்து இவ்வளவு தெரியறதுக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்

ஆக்சுவலி உள்ள போகும்போது விஜய் சேதுபதி சரே லைட்டா कंफ्यूज பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு அதுவரை விஜய் சேதுபதி சரே சொன்னாரு நான் அவங்க கேட்டே அவரு ஒண்ணு சொன்னாரு என்ன நடந்துதுனே தெரியல அப்படிங்கற மாதிரி சொன்னாரு சோ அவருடைய ஒரு என்ட்ரி அவரே வந்து ரெடியா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் பல தாக்குதலுக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு படத்துக்கு アドவன்ஸ் கொடுத்த प्रोड्यूसरன்றனால அவரை பத்தி ஏதும் நெகட்டிவா பேசவேனா அப்ப மாட்டேன் பேசிவா பேசி ஐயோ நான் கிடையாது நான் சொல்ல போறேன் என்னன்னா எனக்கு அவர் மேலப்பாயின் உலகத்துக்கே தெரியும் தெரியும் அது வந்து பொய்ய திருப்ப திருப்ப சொன்னா அது உண்மை ஆயிடும் சொல்லுவாங்கல்ல கரெக்டா அதே மாதிரி அவர் பண்றாரு விஜய் சதுர்பிதார் வந்து கேக்குறாரு அதாவது நீங்க வந்து இப்போ உள்ள போயிட்டீங்க இப்போ ரிவ்யூ யார் பண்ணுவான்னு அதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி குழப்பினார்னு நினைக்கிறேன் அது பாயிண்ட் என்னன்னா அவர் கேட்க வர்றாரு உங்களை எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு கேட்க வர கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு ரவீந்தர் சார் வந்து சொல்ல ஆரம்பிச்சு நான் வந்து ஒரு டெக்கோரமோட ரிவ்யூ பண்ணுவேன் என் ரிவ்யூ வந்து தரம் தாழ்ந்து இருக்காது அப்படின்ட்டு ஆரி வந்து ஓகே நான் முழுசாவே சொல்றேன் ஆரி பிரதர் வந்து எங்கிட்ட வந்து கை நீட்டி பேசுவார் நான் சொன்னா கை நீட்டி பேசாதீங்க பிரதர் அப்படின்னு கை நீட்டி நீட்டி பேசுவார் நீங்க அப்புறம் கை நீட்டி பேச அப்படித்தான் நான் பேசுவேன் அப்படின்னாரு எனக்கு கோ வந்துரும் நீங்க கை நீட்டி பேசுங்க நான் வேற ஏதாவது நீட்டி பேசுவேன்னு நான் மீன் பண்ணது தான் ரொம்ப நேரமா நீ ஆம்பளையா இருந்தா நீட்டு பார்ப்போம் நீட்டு நான் செருப்பை இத்தனைக்கு கட்டி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் வந்து என்ன என்ன இருந்தாலும் கொஞ்சம் நீட்டி காமிச்சிட்டேன் இது வந்து நான் அரி பிரதருமே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் வெளியே இருந்து ரவீந்தர் சார் வந்து தப்புப்பா கால் நீட்டின தப்பு கூடாது என்ன தான் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஆரோகேன்ஸ் ஆட்டிடியூட் இல்லைன்னா வேற எப்படி சொல்றது இக்னோரன்ஸ் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு என்னை வந்து அவர் ரிவ்யூ பண்ணு அதாவது காலை பிடிச்ச தலைகீழ அவனை அவனை தொங்க விடுவேன் அப்படின்னு வந்து அவர் வந்து ரிவியூ பண்ணியிருக்காரு ப்ளஸ் சீசன்ல இருந்த கன்டெஸ்டன்ஸ் வந்து ஸ்னேக்கு பாய்சன்னும் இதெல்லாம் வந்து அவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ணிட்டு விஜய் சேதுபதி சார் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு என்னது ஒரு பிட்டு என்னோட ரிவ்யூ எல்லாரும் தரம் தகுந்திருக்காது அதனால பார்த்து பண்ணுங்கன்ட்டு பார்த்து பண்றோம் சார் என் கைகளும் வாய்களும் கட்ட கட்டப்பட்டது அதான் பார்த்து பண்ணுங்கன்றாரு அது வந்து அவர் எங்கேயாவது வந்து நான் இன்மேட்டி அப்படி ரிவ்யூ பண்ண மாட்டேன் பண்ணது தப்பு தான் மை ரிவ்யூ பேட்டர்ன் சொல்லி அப்பாலஜ் பண்ணியிருந்தாருன்னா நான் இப்போ அதை பற்றி பேசிருக்கே மாட்டேன் பிகாஸ் இட் இஸ் பாஸ்ட் அப்படி ஒரு விஷயம் பண்ணாமலே அவர் வந்து தரம் தாழ்ந்தது இல்லைன்னு சொல்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பேலன்ஸ்ட் லை ஒன்றுமே இல்லை தர ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நான் வந்து ஐம் கம்ப்ளீட் ஸ்டேஞ்சர் டு நான் இப்போ ஒரு ஷோல இருக்கேன் இப்போ எனக்கு ஷோல நிறைய ஸ்டேஞ்சஸ் இருக்காங்க அவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க ரவீந்தர் சாரே எனக்கு ஒரு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சார் அந்த குண்டை இருக்கானே வந்து ஓவரா பண்றான் அவனெல்லாம் வந்து தலைகீழ தொங்க ஒண்ணு என்ன பாக்குறவங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும் என்ன தெரியுமா இதை வந்து ஒரு ஆயிரம் பேரு ரெண்டாயிரம் பேர் வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நான் வந்து என்கரேஜ் பண்றேன் இந்த மாதிரி என்ன அவரை பேச சொல்லி குண்டை அவன் இவன் பேச சொல்லி நான் என்கரேஜ் பண்றேன் நான் என்னதான் என்னோட பேட்டர்னை மாத்திக்கிட்டாலும் நான் என்கரேஜ் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல எய்தர் காலிங் ஸ்னேக் பாய்சன் விஷம் தலைகில தூங்கும் அவன் இவன்ட் இருக்குல்ல அது வந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் தாரா அது வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில சம்மந்தம் இல்லாதவங்களை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிவியூவர் பிளேஸ்ல இருக்கும் போது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சோ இது வன்மெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை பார்க்குற யாரா இருந்தாலுமே வந்து ஒரு ரிவியூவர் பார்த்தாலும் சரி ஒரு யூடியூப் சேனல்ஸ் பார்த்தாலும் சரி துட் பி அ மினிமம் டெக்கரம் ஏன்னா ஹியூமன் பீங்ஸ் எவரிபடி டஸ் மிஸ்டேக் சோ அது வந்து தப்பு பண்ணா எடுத்து சொல்றத விட ஓகே பெஸ்ட் வே கிடையாது ஓகே சூப்பர் சோ இட்ஸ் a பேலன்ஸ் லை மக்களே பாத்துக்கோங்க இது வண்ணம் கிடையாது இது உண்மை சரி இப்போ அவரு உள்ள போயிருக்காரு 24 hoursல வந்து ஒரு எலிமினேஷன் அப்படினு சொல்லிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா அவர் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன வெல்ல வந்துருவர் அப்படினு வரமாட்டேன்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலுமே வந்து அவர் ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் வந்து தப்பா ரிவியூ பண்ணிருக்கலாம்

தாரா ஃபீல் பண்ணுறாங்க அவங்களால போக முடியலன்ட்டு மக்களே கொஞ்சம் பார்த்து அடுத்த சீசனில் போனாங்கன்னா ஓட்டு போட்டுருக்கேன் போவீங்க சார் யுல் கோ யூல் ரீச் ஐட்ஸ் ஓகே ஸோ ஓகே அவர் வர மாட்டார்ன்னு நினைக்கிறேன் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்ட்டிங் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்னா இஸ் கிளவர் எப்படின்னா உள்ளே போன உடனே அவர் தான் சத்யா வந்தோடனே

குத்துறது தான் குத்துறோம் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் வீக்கே குத்தி கெட்ட பேர் வாங்கிட்டு நான் வெளியே போனால் ஒரு ரெண்டு படம் கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் சேஃபாக மூவ் பண்ணுவாங்க ஸோ வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது இந்த ரூம் ஷேரிங்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்ப நாளே வந்து நல்லா கொளுத்தி போட்டாங்க சூப்பரா முந்தியெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம் விடுவாங்க சரி ஓகே பேசுங்க பழகுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னா இப்போ டே ஒன்ல இருந்து ஒன்லி பஞ்சாயத்து டீலிங் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டுட்டாங்க ஸோ அஸ் எக்ஸ்பெக்டட் கேர்ள்ஸ் வந்து அந்த சிங்கிள் பெட்ரூம் பாய்ஸ் வந்து அந்த டபுள் தி மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்க பட் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அது ப்ராப்பரா காட்டல பட் நான் பார்த்த வரைக்கும் ரவி சார் தான் வந்து அந்த ஐடியாவே த்ரோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் லைக் இந்த மாதிரி ஒன்னு ஓகே பட் அதுக்கு நாங்க பதிலுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு டீல் ஆஃபர் பண்ணோம் லைக் மென்னை வந்து ஒரு வீக் ஃபுல்லா நீங்க எலிமினேட் பண்ணக்கூடாது இந்த வீக் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஐ திங்க் சோ ஐ மே பி ராம் ஆல் சோ எனக்கு தெரிஞ்சு அவர்தான் அதை இனிஷியேட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு ஒரு பிளான்ல இந்த பக்கம் விட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு நான் தான் சொல்றேன் தாரா அவர் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ நார்மலா ஒரு ஆடியன்ஸா பார்த்தாங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் சொன்னது வந்து கடந்து போயிருப்பாங்க ஓ ப்ரொடியூசர் தானே ஸோ அவர் ப்ரொடியூசர் தானே அப்படின்னு கடந்து போயிருப்பாங்க நான் உள்ளே இருந்திருக்கல ஒன் எயிட்டி டேஸ் இப்போ யாருலே தெரியாத ஒருத்தர் வந்து நான் ப்ரொடியூசர் இல்லை நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஆஃப் கோர்ஸ் விஜய் சதுபதி சார் சொன்ன மாதிரி தான் உள்ள போறவங்க எதுக்கு போயிருக்காங்க நெக்ஸ்ட் லெவல் கரியர் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இவர் மட்டும்தான் இதை வச்சு நான் நெக்ஸ்ட் லெவல் போனோம் அவசியம் இல்லைங்க என்னோட இன்னொரு சைட காட்ட போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சரிங்களா இவருக்கு எல்லாருக்குமே சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் ஓகேவா அந்த எல்லாருக்குமே நடுவுல யூனிக்கா இருக்குது ரவீந்தர் சார் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சினிமா ஆப்பர் வேணும் தான் சொல்லிட்டு போனாங்க இவர் மட்டும்தான் இருக்காரு

இல்ல பட் தென் இது ஒரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தானே மென் இஸ் தான் ஐ மீன் மென்னுக்கு சாதகமான ஒரு விஷயமும் கூட தானே ஒரு வீக் எலிமினேட் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கே தெரியும் ஃபார் இந்த வீக்ல வந்து நான் நான் சண்டை போட்டுக்கேன்னு வெச்சுக்கோங்களேன் எனக்கே தெரியும் இன்னைக்கு இந்த வீக் நான் காலி அப்படின ஒரு பதட்டம் ஒன்னு வரும்ல சோ மேபி அந்த டைம் அந்த அந்த மென் வந்து கென் லீக் சேஃப் அப்படிங்கற மாதிரி எல்லா அத அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அக்செப்ட் இன்னொன்னு மறுபடியும் அதுக்குள்ள சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வீக் அடுத்த பண்ணிக்கலாம் கண்டிப்பா இருக்கு நீங்க வந்து ஸ்மார்ட் சொல்றீங்க அது ஸ்மார்ட் கிடையாது ஏன்னா வந்து யார் வந்து பயப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த வீக் வந்து நம்மளுக்கு எலிமினேஷன் வேணான்னு அந்த பேசிக்க தான் போறாங்க ஓகேவா அது பயப்படுற ஒரு பர்சன் வந்து மத்தம் என்ன ஐடென்டிஃபை பண்ண தான் போறாங்க அவங்க தெரிஞ்சிடும் சார் இவன் தான் வந்து இந்த வாரத்தோட ஆடு ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க மத்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்க சேர்ந்து இந்த வாரம் எவிக்ஷன் நம்ம இது யூஸ் பண்ணிக்க வேணாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரியுதா ஸோ பெண்கள் புரிஞ்சுக்காம அதுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் தர்ஷிகா பவித்ரா இது வந்து வேண்டாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க

ரஜித் பேருக்கார் அடுத்தது அவர் வந்து தினமா நம்ம வந்து பாகியலட்சுமி சீரியல்ல ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம் திடீர்னு அப்படியே கண்டினியூ பண்ணி பிக் பாஸ்ல பாக்க போறோம் ரஞ்சித் சார் உள்ள வரும்போது விஜய் சேதுபதி சார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்ச கலாய் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மேட்டரா உள்ள போச்சு அவர் கொஞ்சம் ஏஜ்ட் பர்சன் வேற நீங்க ஒத்துக்கிறீங்களா இதுல இது உண்மையா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் ஏஜ் வந்து எலிமினேட் பண்றதுக்காக தான் வந்து அவங்க அவங்கள உள்ள கூப்பிடுவாங்க ஆயிடுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்தது அதை பிரேக் பண்ணது சுரேஷ் தாத்தா விசித்திரா மட்டும் தான் பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க இது உண்மையா அப்படிலாம் இல்லைங்க எப்படி சொல்றது வந்து ஃபார்வர்ட் திங்கிங் அந்த எதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ண போறாங்க நீங்க அந்த காலத்துல வந்து உங்க வீட்டில் பேசின மாரல் பாலிசிங்கெலாம் இப்போ வந்து எடுபடாது இல்லை நீங்க வந்து விசித்ரா மேம்னு சொல்றீங்க அவங்களே வந்து என் இடுக்குதிரமாதிரி ட்ரெஸ் போடுற எதுக்கு வந்து அங்கே டேட் இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்டாங்கல்ல தான் எனக்கு தெரிஞ்சு விசித்ரா மேம் வந்து ஓட்டு கம்மியாங்கன்னா அது அந்த ஒரு விஷயம் நெகட்டிவாக தான் இருக்கும் என்னன்னா அவங்க பார்த்த உலகம் வேறு இப்போ பார்க்குற உலகம் வேற இல்லை அது எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறோம் இப்போ வந்து ஈக்குவாலிட்டி தானே ஃபெமினிசம்னா என்ன ஈக்குவாலிட்டி இதுக்கு தானே ஆசைப்படுறோம் நம்மளே வந்து நம்ம ஜெண்டரை புட் ஆன் பண்ண கூடாது இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறனால என்ன ட்ரெஸ் ரிவியூல் பாடி ரிவீல் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போடுறேன்றது அது அவங்கவுங்க விருப்பம் வாட் எவர் தி ஆர் கம்ஃபர்டபிள் இன் சரிங்களா நீங்க வந்து பூமர் டாக்கு பேசுனீங்கன்னா வெளியே தான் போவீங்க பூமர் பூமர் மாதிரி பேசலன்னா கண்டிப்பா உள்ள இருக்கலாம் அதான் பூமர் எல்லாருமே நான் பேடுன்னு சொல்லலை சில விஷயம் இப்போ வந்து ரொம்ப நேரம் போன் யூஸ் பண்ணாத சொல்கிறதுலாம் நல்ல விஷயம் தான் கண்ணு கேட்டு போகும் சீக்கிரமா தூங்க முடியாது நீ சீக்கிரமா தூங்குன்னு சொல்கிறதுலாம் நல்ல விஷயம் ஹெல்த்தியாக சாப்பிடு நைட்ல வந்து ரொம்ப நேரம் ஊர் சுத்தாத குடிக்காத டெய்லியும் தம் அடிக்காத இதெல்லாம் சொல்றது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் கன்சர்ன் நீ இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் அடக்கு ஒடக்கமா இருக்கணும் இங்க டாட்டு குத்துலாம் இங்க டாட்டு குத்தக்கூடாது அதெல்லாம் வந்து எந்த அவங்களோட பர்சனல் லைஃபையும் இல்ல உங்களோட கரியரையும் பாதிக்க போகுது சொல்லுங்க விஷயம் இதெல்லாம் தேவையான விஷயம் மாரல் அதாவது மாரல் பாலிசிங்கல எது தேவை எது தேவையில்லனு ஒரு விஷயம் இருக்குல்ல அதான் நான் சொல்லுவேன் வந்து குத்துருதா அப்படிங்கறது வந்து இம்பார்ட்டன் இந்த பக்கம் இருக்கிறது அடக்குமுறை புரியுதுங்களா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அடக்குமுறையை தாண்டி ட்ரிகர் பண்றது பாயிண்ட் பண்றது ஒரு மாதிரி குத்துறது அப்படிங்கிற மாதிரி தானே அப்படியும் நான் எடுத்து எடுத்துக்கலாமே இப்போ வந்து எப்படி சொல்றது இப்போ ஒருத்தவங்கள வந்து நீ அந்த டேட்டூ ஏன் அங்க போட்டிருக்க ஏன் உனக்கு இடுப்பு தெரியுதுன்னு கேட்கறது வந்து இவங்களோட பர்சனல் கொஸ்டின் மாதிரி இருக்கலாம் ஆனா கேட்குறவங்களுக்கும் தெரியும் அதை கேமரா பாக்குதுன்ட்டு அதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் அதை கேமரா பாக்குது சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு அதை கேட்கணும் அவுட் ஆஃப் கன்சென்ட்லையும் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு இல்ல அங்க ஸ்மோக்கிங் ரூம் இருக்கு அதுக்குள்ள போய் கேளுங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி ஸோ பிக் பாஸ் டீமே அதை கட் பண்ணி போட்டுருவாங்கல்ல நீங்க ரெஜிஸ்டர் ஆகணும் தானே அப்ப வந்து அதை ட்ரிக்கர் பண்றது தானே கேட்குறேன் அப்கோஸ் அஸ் ட்ரிக்கர் தான் ஸோ அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வீக்லே ஹெல்மெட் ஆக வாய்ப்பு இருக்கணும் புரிஞ்சுக்கணும் அங்க எல்லாரும் பேசுறதும் ஒரு காரணம் இல்லாம பேச மாட்டாங்க வாட் எவர் யார் டாக்கிங் வாட் எவர் யூ டூயிங் சார் பிங்க ரெக்கார்டு அதுதான் அது அதான் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் நீங்க அங்கே போயிட்டு அதை பார்த்ததுனா எனக்கு வந்து அவங்க தெரியாம பேசாமலதான் எனக்கு இப்பயும் தோணுது இப்போ எல்லாருமே வந்து தேவலாம கோவப்பட மாட்டாங்கள என்கிட்ட வந்து என்னடா ரெண்டு பட்டன் அவுத்துட்டு தௌலத்தா சுத்துற அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா திஸ் இஸ் மை ஸ்டைல் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன் பிகாஸ் வி ஆர் நாட் இன் த ஷோ இதே நீங்க ஷோக்குள்ள வந்து என்னடா ரெண்டு சட்ட பட்டன் தௌல சுத்துற அவுடியான்னு கேட்டா எனக்கு கோவம் வரதான் செய்யும் ஆஃப் கேமரா ஷோக்குள்ள

வெளியே பண்ணுவாரு நான் ஜாயின் மாட்டேன் வெரி எங்க அவருக்கு நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு ஒரு ப்ரீ ஜட்மெண்டோ ஒரு மாரல் பாலிசிங் மேட்டரோ எதுவுமே அவருக்கு வந்து கிடையாது ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்டிமேட்ல வந்து வெளில போடுற மேட்ரு மட்டும் பேசினாரு பேசிட்டு அதையும் ஒரு இஷ்யூ ஆச்சு மத்தபடி அவரை ஏன் சஸ்டெயின் ஆனாருன்னா இஸ் நாட் அ பூமன் ஸோ அவரும் அவர் அவர் உள்ள வரும்போது விஜய் சேதுபதி சாருக்கும் அவருக்கு ஒரு கான்வர்சேஷன் தான் ஒரு ஹைலைட்டா அமைஞ்சுது ஸோ ஒரு ஒரு அட்வைஸாக சொல்லி ரொம்ப விட்டார் சொன்னார் நினைக்கிறேன் கரெக்டாக அதாவது ஏதாவது ஒரு நடக்கிறப்ப பேசி அதை கெடுத்து விட்டுருவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னாரு

நீங்கள் இங்கே வாங்க நான் அங்கே வரணும் போது நீ ஏங்கர் ஆகிக்கோ நான் கன் கண்டஸ்ட் ஆங்கரன்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு பிஹேவியர் ஸோ அங்கே வந்து அவர் கொஞ்சம் பக்குன்னு ஆகிட்டு இருக்கும் டிஸ்ரெஸ்பெக்டாக எடுத்துகிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த ஒரு ஷாக்கு தான் அவருக்கு ஐயோ தப்பாக எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ட்டு மற்றபடி அர்ணவ் எதுவும் தப்பாக பேசுகிற மாதிரி தெரியல எங்கள் அம்மா காக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலங்க எனக்கு நிஜமா தெரியல இல்ல இல்ல தப்பா பேசுறது அப்படின்றது இல்ல அவர் கொஞ்சம் லாஸ்டா இருந்தது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கன்வீன்ஸ் அது கிளியரா தெரிஞ்சது பட் அதிகமா பேசுறதும் நல்லதுதான் மத்தவங்களை வந்து அது தூங்க வைக்காம இருக்க வரைக்கும் ஓஹோ ஓகே அதுவா ஓகே ரைட்டு இல்ல நிறைய இடத்துல நடந்திருக்குங்க ஓகே சோ அடுத்து நீங்க அர்ணவுன் சொன்னனால டக்குன்னு அவங்க அவங்க ஆன் ஸ்கிரீன் சீரியல் பேர் செல்லம்மா சீரியல் அவருக்கு பேர் பண்ண அஞ்சிதாவும் உள்ள இருக்காங்க சோ அவங்களும் வந்து குக்குத் கோமாளியை தொடர்ந்து உடனே உடனடியா பிக் பாஸ்குள்ள வந்திருக்காங்க சோ அவங்களும் வந்து ஒரு பப்ளியான ஒரு பொண்ணு அண்ட் அவங்களோட ஏவியில அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் லஃப் ஆக இயங்குற ஒரு ஆளு கன்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப அவங்க அப்படி உள்ள போறாங்க உள்ள போகும்போது அவங்களுக்கு என்ன உள்ள நடக்கு போகுதுன்னு பொறுத்து தான் நம்ம பாக்கணும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அன்பு எதிர்பார்க்கலாமா அது இங்க பாருங்க சில சமயம் அன்பு எடுத்துக்கலாம் தோணும் சில சமயம் வேணாம் தோணும் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு அன்பு கேட்கறதுக்கும் கூட உரிமை இருக்கு குடுக்கலன்னா அத வந்து நம்ம நம்ம குடுக்கற அவங்க ஏத்துக்கலனா விட்டுறணும் நம்ம கேட்டும் கிடைக்கலனாலும் விட்டுனும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தவிர கேட்டீங்க கிடைக்கல குடுத்தீங்க எடுத்துக்கல விட்டுனும் சூப்பர் ஐ திங்க் இதுக்கு மேல நம்ம நாளைக்கு ப்ரோமோஸ் அண்ட் எபிசோட்க்கு வந்து வெயிட் பண்ணலாம் நினைக்கிறேன் சோ ஷார்ப்பா ஷோ முடிஞ்சோட உடனே நாங்க ரெண்டு பேரும் வந்துருவோம் சோ என்ன நடந்தது அப்படிங்கறது எங்களோட பெஸ்பெக்டிவ் நாங்க பேச போறோம் பேசி முடிச்சுட்டு ஷோவோட எண்ட்ல நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதியும் பாலாஜி அதுக்கு ஆன்சர் சொல்லுவாரு சோ அத நான் கேள்விகளை கேட்பேன் பாலாஜி அதுக்கு ஆன்சரா சொல்லுவாரு நம்ம பேசிர்க்கோம் அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கானு ஆடியன்ஸ் பார்த்து தான் சொல்லணும் இது மை ஃபர்ஸ்ட் லைவ் எஸ் சோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் அதை வந்து நாளைக்கி படிச்சிட்டு வேற மாதிரி எப்படி பண்றது அப்படினு